Hi friends, welcome and welcome back to my channel. In this video, I will see weekly self-care and self-pamper video. In the home ingredients, we will see how self-care is done. In this video, ladies will be useful. So, video was skip and we will see the video. Now, let's go to the video. Self-care la nama first important kudukakudiyadhu nammalude skin ku dhaan. Vaarathila oru naal enoda face la deep ah step by step ah skin care routine follow pannuven. Adha innikku na unga kuda share pannikiren. Skin care routine la first step vandu cleansing. Enoda face ku cleansing pandrathukku innikku kaichada paal scrubbing ku oru cotton eduthirken. In this step, follow up under the Kumunadi, first to Unga face, normal water la wash panita Vandranga, Ada Kaprama Vande, cotton la milk thotte, Ninga Unga face la scrub paniklam. Cleanse pandra the kin, Ninga Kaicha the palate the kitting abdina, nala effective irko. Enak dry skin abdingradanala, na palate the can cleansing. Rumbo oily skin arkang laranda, Ninga thayer vachukuda cleanse paniklam. Cleanse பண்றதுனால நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகுது. நீங்களே வந்து நல்லா கிளென்சிங் முடிச்சிட்டு அந்த ஸ்பாஞ்ச பாத்தீங்கன்னா நல்லா வந்து அழுக்கலாம் நல்லா தெரியும். அதே மாதிரி நீங்க எந்த ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணாலும் சரி உங்களோட ஃபேஸ்க்கும் கழுத்துக்கும் சேர்த்தே வந்து அப்ளை பண்ணுங்க. அப்பதான் ரெண்டுமே ஈவனான கலர்ல இருக்கும். அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. Step 2 face scrubbing பண்ண போறோம். அதுக்காக ஒரு பவுல்ல 1 teaspoon அளவு நான் sugar எடுத்துக்கறேன். Next 1 teaspoon அளவு honey எடுத்துக்கலாம். நான் நார்மலான honey தான் எடுத்துக்கறேன். அடுத்து இதல ஒரு half தக்காளி வந்து எடுத்துக்கலாம். தக்காளியோட நடுப்பகுதி வந்து ஹார்டா இருந்தது அப்படினா லைட்டா வந்து இந்த மாதிரி knife வச்சு குத்தி விட்டுக்கோங்க. அப்ப வந்து அந்த juice எல்லாம் கொஞ்சம் வெளியில வர மாதிரி இருக்கும். இப்போ sugar-ஐயும் lemon-ஐயும் நல்லா mix பண்ணிட்டு இந்த tomato வச்சு நல்லா dip பண்ணிட்டு நம்ம face-ல scrub பண்ணிக்கலாம். Sugar உங்க ஃபேஸ்க்கு நல்ல ஒரு எக்ஸ்போலியேட் கொடுக்கும். ஹனி வந்து உங்க ஃபேஸை வந்து சாஃப்ட் ஆக்கும். நல்ல வந்து ஈவன் டோன் ஆக்கும். ரொம்ப ஜென்ட்லா பிரஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணுங்க. வேகவேகமா ஸ்க்ரப் பண்ணீங்க அப்படினா உங்க ஸ்கின்னை அந்த sugar வந்து டேமேஜ் பண்ணிடும். இல்லனா அங்கங்க கீறல் மாதிரி விழுந்து ஃபேஸ்லாம் உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். நான் வீடியோ ஸ்பீட் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு வேகமா ஸ்க்ரப் பண்ற மாதிரி தெரியும். பட் நான் ஸ்லோவா தான் ஸ்க்ரப் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க வீட்ல இருக்கிற அரிசி மாவு தயிர் ரெண்டையுமே நல்லா mix பண்ணி அதையும் நீங்க ஸ்க்ரப்பிங்க்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இதுவும் இல்லனா காபி பவுடர், ஹனி, sugar இது மூணையும் நல்லா mix பண்ணி ஃபேஸ்க்கு ஸ்க்ரப்பிங்கா யூஸ் பண்ணலாம். எல்லாமே நல்ல ஸ்கின்னுக்கு பிரைட்டா glowing கொடுக்கும். ரொம்ப நேர ஸ்க்ரப்பிங் பண்ணனும் அப்படின் இல்ல. 30 to 40 seconds மட்டும் பண்ணா போதும். அந்த டொமேட்டோ ஜூஸ் ஃபேஸ்ல நல்லா dry ஆனதும் ஒரு 5 minutes கழிச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். இப்போ எனக்கு 5 minutes ஆயிடுச்சு. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்டெப் 3 ஃபேஸ் பேக். இன்னைக்கு நான் ஃபேஸ் பேக்க்கு மின்ட் தான் யூஸ் பண்ணிக்க போறேன். புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைய வாஷ் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. அடுத்து இதல ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு பால் சேர்த்து மிக்ஸி ஜார் க்ளோஸ் பண்ணி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். ஆயிலி ஸ்கின்னா இருக்கவங்க பாலுக்கு பதிலா தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு இந்த புதினா ஜூஸ் மட்டும் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். ஸ்பூன் வச்சு நல்லா பிரஸ் பண்ணி வடிகட்டிக்கோங்க. Next, இன்னொரு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல 1 டீஸ்பூன் அளவு கடலை மாவு, 1 டீஸ்பூன் அளவு முல்தானி மெட்டி பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து நாம வடிகட்டி வச்சிருந்த புதினா ஜூஸை இதல mix பண்ணி எல்லாத்தையும் கட்டி இல்லாம நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. புதினா ஜூஸ் பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ்க்கு நல்ல ஒரு glowing கொடுக்கும், brightness கொடுக்கும். ஸ்கின் வந்து நல்ல ஒரு refreshing-ஆ இருக்கிற மாதிரி ஒரு feel ஆகும் உங்களுக்கு. கடலை மாவு முல்தானி மெட்டி இது ரெண்டுமே உங்க ஃபேஸ்க்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். நீங்க இந்த புதினா ஜூஸ்க்கு பதிலா உருளைக்கிழங்க அரைச்சு அந்த ஜூஸை கூட வடிகட்டி இந்த கடலை மாவு முல்தானி மெட்டியோட mix பண்ணி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். சோ இதுவும் வந்து நல்ல ஒரு ஃபேஸ்க்கு பிரைட்டன் அண்ட் glow வந்து உங்களுக்கு கொடுக்கும். கட்டி இல்லாம நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பிரஷ் வச்சு ஃபேஸ்க்கு நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். பிரஷ் இல்லனா நார்மலா நீங்க கையில கூட அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். எப்பவுமே ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது கழுத்துக்கு பின்னாடிலாம் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த கருப்பா இருக்கக்கூடிய இடம்லாம் வந்து கொஞ்சம் அது லைட்டன் ஆகும். அப்ளை பண்ண நல்லா இந்த மாதிரி காய விட்டாச்சு. நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா லைட்டா தண்ணி வச்சு அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து லைட்டா ஜென்ட்டலா வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு சாஃப்ட்டான டவல் வச்சு ஃபேஸை வந்து லைட்டா அப்படியே
தொடச்சி விட்டுக்கிறேன். எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஃபேஸ் பேக்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் கண்ணத்துலலாம். ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த ரெட்டிஷ்லாம் போயிட்டு நல்லா பிரைட்டாக ஒயிட் கலரில் வந்துடும் ஸ்கின்னு. கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் போட்டது அங்கங்கே இருக்குது, அதனால் பாத் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். அடுத்து ஸ்டெப் 4, டோனராக யூஸ் பண்ணுறதுக்கு நான் 3 ஐஸ் கியூப்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே நம்ம வடிகட்டி வச்சுருந்த புதினா ஜூஸ் வந்து மீதி இருக்குது, அதை வேஸ்ட் பண்ணாமல் ஐஸ் ட்ரேயில் ஊற்றி வச்சிடுறேன். ஸோ என்றைக்காவது நான் வந்து இதை ஃபேஸ்க்கு நான் அப்ளை பண்ணிக்குவேன். இப்போ இந்த ஐஸ் கியூப்ஸை நம்ம ஃபேஸ்க்கு டோனராக ஜென்டலாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஐஸ் கியூப்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஐஸ் வாட்டர் இருந்தால் கூட அதை ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் வந்து ஃபேஸ்க்கு டோனராக ரோஸ் வாட்டர் தான் அப்ளை பண்ணுவேன், பட் இன்றைக்கி ஹோம் ரெமெடி மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஐஸ் கியூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கேயாவது லாங்காக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும் ஃபேஸ்க்கு ஐஸ் கியூப்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மேக்கப் போட்டுக்குவேன். எப்போவுமே நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஐஸ் கியூப்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் மேக்கப் போட்டிங்கன்னா மேக்கப் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக அப்படியே களையாமல் இருக்கும். ஸ்டெப் 5, மாய்ஸ்சரைஸ்க்கு நான் இன்றைக்கு ஆலோவரா ஜெல் தான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன். நேச்சுரல் ஆலோவரா ஜெல் இருந்தாலும் நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம், அது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் வச்சுருந்தாலும் அதை நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணியிருக்கிறதுனால ஸ்கின்னு ரொம்ப ட்ரை ஆகும் இனிமேல். அதனால் நான் இப்போது ஆலோவரா ஜெல் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் நான் மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்குவேன். அண்ட் லாஸ்ட்டாக உங்கள் லிப்ஸுக்கு எப்போவுமே நீங்கள் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்கள் லிப்ஸு வந்து சுற்றிலும் கருப்பாகாமல் இருக்கும். அடுத்து என்னோட வீக்லி பேம்பர் ரொட்டீனில் நானே எனக்கு ஐப்ரோஸ் வந்து த்ரெட் பண்ணிக்குவேன். எனக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து லைட்டாக எடுக்க தெரியும் அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி பியூட்டி பார்லரில் தான் நான் ஐப்ரோஸ் எடுத்துக்குவேன், பட் இந்த லாக்டவுனில் தான் நானே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கிட்டேன். ஆனால் ரொம்ப வேகமாகலாம் எனக்கு எடுக்க தெரியாது, ஸ்லோவாக தான் எடுக்க தெரியும். ஃபஸ்ட்டு ஐப்ரோஸில் நம்ம மேலேயும் கீழேயும் வந்து பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம், அப்போ தான் பெயின் இருக்காது. அதுக்கப்புறமா நான் நார்மலாக துணி ஸ்டிச் பண்ணுற நூலில் தான் இன்றைக்கி வந்து ஐப்ரோஸ் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு எட்ஜஸையும் வந்து சேர்த்து நம்ம வந்து நாட் போட்டுக்கணும். இப்போ த்ரெட்டை பிரித்து நம்ம சிங்கிளாக வச்சுக்கிட்டு ஒரு ஹேண்டை வந்து கிளாக் வைஸ்லேயும் இன்னொரு ஹேண்டை ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் 3-3 ரவுண்டு வந்து இந்த மாதிரி சுற்றிக்கிட்டோம் அப்படின்னா ஐப்ரோஸ் எடுக்கிற அந்த சிசர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு த்ரெட்டிலேயே. இந்த த்ரெட்டோட லென்த் வந்து உங்கள் ஷோல்டர் அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப பெருசாக இருந்தாலும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஐப்ரோஸ்க்கு கீழே இருக்கிற அன்வான்டாக வந்திருக்க அந்த முடியை மட்டும் நான் வந்து இப்போ அப்படியே வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஐப்ரோஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் த்ரெட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃபோர்ஹெட்டில் இருக்கிற அந்த குட்டி குட்டி முடி எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி எடுத்துடலாம், அப்போ தான் நம்ம நீட்டாக ஐப்ரோஸ் எடுத்திருக்க மாதிரி காட்டும். ஆஃப்டர் லுக் ஐப்ரோஸ் பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி 1 மந்த்துக்கு முன்னாடி ஐப்ரோஸ் த்ரெட் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் வந்து நான் வாரம் வாரம் அன்வான்டாக முடி வராமல் இருக்கிறதுக்கு நான் அப்படியே வந்து ஐப்ரோஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக வந்து மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், அப்போ தான் வந்து பெயின் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் ஏரியாமல் இருக்கும். வீக்லி செல்ஃப் கேரில் என்னுடைய அடுத்தது வந்து பெடிக்யூர். கால் பெயின் வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறது சமைக்கிறது அப்படிங்கிறதுனால பெயின் அதிகமாகவே இருக்கும், அதனால் வந்து பெடிக்யூர் வந்து என்னோடய காலுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன். ஒரு டப்பில் வந்து நான் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன், நம்மளோட கால் சூடு தாங்குகிற அளவுக்கு தண்ணி வந்து சூடாக இருக்கணும். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் 1/2 லெமனும் வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவு ஷாம்பு சேர்த்துக்கலாம். ஷாம்பு எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா நுர வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய காலை வந்து இந்த ஹாட் வாட்டரில் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும் இதில் வச்சுருக்கும் போது. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் இந்த வார்ம் வாட்டர்லேயே நீங்கள் வச்சுருக்கணும், அப்போ தான் உங்கள் காலில் இருக்கிற நெகத்தில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே நல்லா ஊறி வரும். 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பிழிஞ்சு விட்டு அந்த லெமன் தோலை வச்சே நம்ம காலை வந்து லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம்.
நெயில் பாலிஷ்லாம் போட்டு போட்டு நம்மளோட நெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுக்கு ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லெமன் வச்சு தேய்க்கும் போது நெயில் நல்லா வந்து ஒயிட் ஆகிடும். அடுத்ததாக ஃபுட் ஸ்க்ரப்பர் வச்சு நம்மளோட பாதத்துலலாம் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த பாதத்துலலாம் அழுக்கு எல்லாமே வந்து ஊறி இருக்கும் அந்த கொஞ்ச நேரம் ஊற வச்சதில். ஸோ இந்த மாதிரி தேய்க்கும் போது அழுக்கெல்லாம் வந்து நல்லா ரிமூவ் ஆகிடும். அடுத்ததாக ப்ரஷ் வச்சு நம்மளோட நெயிலெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த குட்டி குட்டி துளைகளெல்லாம் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வரும். நெயில் ப்ரஷ் இல்லைன்னா டூத் ப்ரஷ் வச்சு கூட நீங்கள் நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம் நெயிலை. அடுத்ததாக டவல் வச்சு காலை நல்லா தண்ணி இல்லாமல் வைப் பண்ணிக்கலாம். இப்போ நெயில் கட்டர் வச்சு நெயில் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் காலை வந்து நல்லா நம்ம ஊற விட்டதுனால நெயில் எல்லாம் வந்து நல்லா ஊறி இருக்கும், அதனால் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நெயிலோட ஓரங்கள்லாம் வந்து இந்த மாதிரி அழுக்கு எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ அழுக்கு வந்து இருக்கும், அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு 15 minutes ஊற வச்சுருக்கிறதுனாலே வந்து அழுக்கெல்லாம் நல்லா நிற்கும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். எல்லா நெயிலையும் வந்து ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுக்கலாம். நெயில் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் வச்சு உங்களோட நெயில்ஸ் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா நெயில்ஸ்க்கும் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விரல் எல்லாத்தையும் மசாஜ் பண்ணி விட்டு திரும்பவும் நம்ம வார்ம் வாட்டரில் ஒரு 10 minutes வந்து காலை ஊற வச்சிடலாம். திரும்பவும் லெமன் தோல் வச்சு காலை நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ரெண்டு காலையுமே நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 teaspoons அளவுக்கு நான் சுகர் எடுத்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு 1/2 lemon வந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 teaspoons அளவுக்கு காஃபி பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 teaspoon அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போலியேட் கொடுக்க போகிறோம், அதுக்கு தான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து அரிசி மாவும் தயிரும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் காலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த காஃபி பேக்கை வந்து காலோட எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு 2 minutes. 2 minutes அப்புறமா திரும்பவும் காலை வார்ம் வாட்டரில் வச்சு நல்லா வாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா டவல் வச்சு நல்லா நம்ம தண்ணி இல்லாமல் தொடச்சி விட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து காலுக்கு வாஸ்லின் அப்படி இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். என்கிட்ட வாஸ்லின் தீந்துருச்சு, அதனால் ஆலோவேரா ஜெல் வச்சு காலுக்கு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், இதோட பெடிக்கர் செக்ஷன் முடிஞ்சுது. நெயில் பாலிஷ் மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா காலுக்கு அவ்வளோவா எனக்கு வந்து நெயில் பாலிஷ் போட தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போட்டிருக்கேன், கைக்கு தான் எனக்கு போட்டு பழக்கம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் விலாகோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விலாகில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.